சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் பங்களாதேஷ்க்கு நடந்த மேட்ச் மறுபடியும் ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லரா போகி சவுத் ஆப்பிரிக்கா டீம் லோ டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி 4 ரன்ல இந்த மேட்சை வின் பண்ணி சம்பவம் பண்ணிருக்காங்க. குரூப் டில பங்களாதேஷ் விசஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு நடந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா டீம் பேட்டிங் சூஸ் பண்ண இந்த மேட்ச்ல நியூயார்க் பிச் வேலையை காட்டி சவுத் ஆப்பிரிக்கா டீம் பவர் பிளேல 4 விக்கெட் விட்டு 30 ரன் மட்டும் தான் எடுத்திருப்பாங்க. இந்த பிச்சில் இனிமே ஓடிஏ மேட்ச் ஆட வேண்டியதான் முடிவு பண்ணி மில்லர் அண்ட் கிளாசன் ரெண்டு பேரும் விக்கெட் விடாம பார்ட்னர்ஷிப் போட்டு ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண ஒரு பக்கம் நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த கிளாசன் 46 ரன்ஸ்ல அவுட் ஆகி ஏமாத்திட்டு போனா இந்த பக்கம் டேவிட் மில்லர் ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் எடுத்து பிளே பண்ணி 38 பால்ஸ்ல 29 ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிருப்பாரு. பங்களாதேஷ் டீம் போட்ட தரமான பவுலிங்கால சவுத் ஆப்பிரிக்கா டீம் 20 ஓவர்ஸ்ல 113 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. சேஸ் பண்ண வந்த பங்களாதேஷ் டீம் தடுமாறி விக்கெட்ஸ் விட்டிருந்தாலும் ஹிருதாயன் மஹமுதுல்லா விக்கெட் விடாம நங்கூரம் போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ரபாடா 18th ஓவர் போட்டு 2 ரன்னும் பிராட்மன் 19th ஓவர் போட்டு 7 ரன்னும் கொடுத்ததால பங்களாதேஷ் டீம் லாஸ்ட் ஓவர்ல 10 ரன் அடிச்சா வின் பண்ற சிச்சுவேஷன் வந்திருக்கும். லாஸ்ட் ஓவர் போட்ட மகராஜ் 2 விக்கெட் எடுத்து டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணதால இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா டீம் 4 ரன்ல வின் பண்ணிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் 4 ரன்ல வின் பண்ணதுக்கு ஐசிசி ரூல் புக்ல இருக்கிற ஒரு லூப் போலும் ஒரு ரீசன் சொல்லலாம். மஹமுதுல்லாக்கு போட்ட பால் பேட்ல பட்டு 4 போயிடும், பட் அம்பையர் எல்பிட பாகிஸ்தான் டீம் வின் பண்ணி கம்பேக் கொடுப்பாங்களா இல்ல கனடா கிட்டயும் சோக் ஆகி லாஸ் ஆகுவாங்களான்னு கமல்ல சொல்லிட்டு போங்க.